தொலைக்காட்சி தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க போகிற குருமார் திருநாவுக்கரசர் என்கிற அப்பர் சிவன் கோவிலில் சைவ நால்வர்கள் அப்படிங்கிற சன்னதி ரொம்ப முக்கியமான சன்னதி எந்த ஒரு சிவாலயத்திற்கு சென்றாலுமே அந்த சிவன் கோவில் உருவாவதற்கு காரணம் சிவ வழிபாடு இத்தனை சிறப்பு பெற்றமைக்கு காரணம் யார் அப்படின்னா இந்த சைவ நால்வர்கள் உட்பட நாயன்மார்கள் அத்தனை பெரும் இந்த நால்வர்களில் முதலாம் அவர் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சம்பந்தர் சம்பந்தர் வாழ்ந்த காலம் ரொம்ப கொஞ்சம் ஆனால் அவர் அதிக காலம் வாழ்ந்த நாட்களில் அதிக காலம் எதற்கு செலவிட்டார்னா சிவபக்திக்காக அடுத்தது யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் அடுத்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசகர் சம்பந்தர் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது பதினாறு வருடங்கள் மட்டும் வாழ்ந்தார் பதினாறு வருஷம் மட்டும்தான் சம்பந்தர் காலம் பதினாறு வயசில் அவருக்கு முக்தி கிடச்சி கொடுத்து திருநாவுக்கரசர் வாழ்ந்த காலம் எண்பத்தி ஓரு வருடங்கள் கிபி அறநூரில் பிறந்தார் அறநூற்றி எண்பத்தி ஒன்றில் சிவனோடு கலந்து விட்டார் திருவாமூர் பண்ருட்டி பக்கத்தில் அதுதான் இவர் பிறந்த ஊர் புகழனார் மாதினியார் இவங்க தான் இந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இந்த திருநாவுக்கரசர் அவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் மருள் நீக்கியார்னு பேர் திருநவுக்கரசர்லாம் பின்னாட்களில் வந்தது மருள் நீக்கியார் அப்படின்னு பேர் பிறந்து வளர்கின்ற காலத்திலேயே சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க இவருக்கு ஒரே ஒரு அக்கா திலகவதியார்னு பேர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் மூத்த சகோதரி என்பவள் ஒரு தாய்க்கு சமானம் இந்த மூத்த சகோதரிக்கு தான் ஒரு தாய்க்கு உண்டான கடமைகள் அடுத்து உடனே வரும் அதே போல் இந்த குடும்பத்தில் அப்பா அம்மா சின்ன வயசில் இறந்தவுடனே தம்பியான மருள் நீக்கியாரை வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் யாருக்குன்னா அக்கா திலகவதியாக இருக்குது தம்பி என்னென்ன வளர்த்துட்டு வராங்க தம்பியோட தேவைகள் அறிந்து அனைத்தையும் கவனித்து வருகிறாள் திடீர்னு ஒருத்தரோட குணநலன் மாறுறது அப்படின்னா நம்ம உடனே எங்கே கவனிக்கணும் நடத்தை கவனிக்கணும் கேரக்டர் இது என்னாகுது அப்படின்னா சிவ வழிபாட்டோடு காணப்பட்ட இந்த மருள் நீக்கியார் திடீரென்று சகவாசத்தின் காரணமாக சமண மதத்தை தழுவுகிறார் என்னாகுது இந்த குழந்தை திடீர்னு மாறிவிடுத்து தடம் மாறிவிட்டதே என்று இந்த மருள் நீக்கியார் என்ன பண்ணுறாங்களாம் தம்பிகிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க தம்பி நம்மெல்லாம் சிவ குடும்பத்தில் வந்தவங்க நீ வந்து சமண மதத்தை தழுவி இருக்கியே அதெல்லாம் வேண்டாம் நமக்கு வேண்டாம் நம்ம சிவன் கிட்டேயே இருப்போம் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க தம்பி கேட்கலை யார் மருள் நீக்கியார் என்கிற திருநாவுக்கரசு கேட்கலை நம்மளால் ஒரு காரியம் முடியலை நம்ம சொல்லி யாரும் கேட்கலை அப்படின்னா நம்ம எங்கே போய் சொல்லுவோம் தெய்வத்திடம் போய் சொல்லுவோம் இப்போ வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும் பொண்ணுக்கு ஆனால் பொண்ணு கேட்கலை எனக்கு இப்போ வேண்டாம் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுதுன்னா அதற்கு பல காரணங்களும் இருக்கலாம் காரணங்கள் இல்லாமலும் இருக்கலாம் அம்மாவுக்கு எப்படி தெரியும் அம்மா என்ன பண்ணுவாங்க கோவிலில் போய் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு எப்படியும் சம்மதிக்கணும் நீ தான் அவள் மனசை மாற்றணும்னு நம்ம வேண்டுவோம் இல்லையா அதுபோல் இந்த திலகதி என்ன பண்ணுறாங்க திருவதிகை வீரட்டானேஸ்வரர் அதாவது பண்டுூட்டியில் இருக்கிற சிவன் கோவில் அந்த கோவிலுக்கு போய் அந்த ஈஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க என் தம்பியோட மனசை நீ எப்படியானு மாற்றணும் திரும்ப அவனை சிவபக்தனாக பார்க்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த ஈஸ்வரனும் திலகவதியாருக்கு அருள்கிறார் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்கிறேன் கொஞ்ச நாள் உடனே இந்த மருள் நேக்கியாருக்கு ஒரு சூளை நோய் சூலை நோயினா வயிற்று சம்பந்தமானது இந்த வயிறு சம்பந்தமான ஒரு நோய் அந்த நோய் வருது நோயினால் அவஸ்தைப்படுகிறார் மருள் நீக்கியார் யார் திருநாவுக்கரசர் எத்தனையோ சிகிச்சை முறைகளை சமணர்கள் செய்கிறார்கள் அவர்கள் செய்கிற எந்த ஒரு சிகிச்சையும் இந்த சூலை நோய்க்கு பலனாக அமையவில்லை நோய் போகலை வலி அதிகரித்து கொண்டே காணப்படுகிறது அப்போ விஷயம் திலகவதியாருக்கு வருகிறது தன்னோட தம்பிக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்குன்னு சொன்ன உடனே சரி தம்பியை வந்து பார்க்க சொல்லுங்க நான் ஒரு மருந்து சொல்கிறேன் உனக்கு அந்த வழி சரியாக போயிடும் அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க தம்பிக்கு போகிறது தம்பி மருள்நீக்கியார் வரார் அக்கா கிட்டே வரார் என்ன மருந்து தெரியுமா நீ திருவதிகை போய் அந்த வீரட்டானேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணு அவரை பற்றி ஒரு பாடல் பாடு உனக்கு இருக்கிற தானாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம புராணத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நடந்துருக்கிறது நாராயண பட்டத்திரி தான் நாராயணி எழுதினவர் குருவாயூரில் இந்த பாடல் பாடி பிடிச்ச உடனே அவருக்கு இருந்த வியாதி பொடுத்துன்னு நம்ம படிக்கிறோம் இங்கே அதைத்தான் சொல்கிறாங்க நீ வீரட்டானேஸ்வரர் கோவிலுக்கு போய் அந்த ஈஸ்வரனை பற்றி ஒரு பாடல் பாடு உன்னோடய வாயால் பாடு உனக்கு இருக்கிற வலி போயிடும் அப்படிங்கிறாங்க வலி இருக்கிற சமயத்தில் அந்த வேதனை நம்மிடம் இருந்து அகல வேண்டும் என்பதற்காக நம்ம வேணாலும் செய்வோம் மருள் நீக்கியார் ஓடுறார் சிவன் கோவிலுக்கு சமண மதத்தை அதுவரை தழுவிய இந்த மருள் நீக்கியார் வீரட்டானேஸ்வரர் பன்ருட்டி திருவதிகை கோவிலுக்கு சென்று அந்த இறைவனை பற்றி உருக்கமாக பாடுகிறார் அந்த பாடல் முடிவதற்குள் இவருக்கு இருந்து வயிற்று வலியை பகவான் எடுத்துட்டார் வலியை கொடுக்கறதும் அவன்தான் வலியை எடுக்கிறதும் அவன்தான் கஷ்டத்தை நமக்கு கொடுக்கறதும் பகவான் அந்த கஷ்டத்தை ஒரு காலக்கட்டத்தில் எடுக்கிறதும் பகவான் இன்பத்தை கொடுக்கறதும் அவன்தான் போதும்ண்டான் நீ அனுபவித்தது நான் எடுத்துக்கிறேன் இன்பத்தை எடுப்பதும் பகவான் எல்லாம் பகவான் தான் அது இங்கே உணர்த்தப்பட்ட பிறகு இந்த வழி போன பிறகு அந்த ஈஸ்வரனை தொழுகிறார் திருநாவுக்கரசர் யார் மருள் நீக்கியார் கடவுளை வணங்குகிறார் அப்போத்தான் இந்த இறைவன் திருநாவுக்கரசர் அப்படிங்கிற பேரை வச்சார் இப்போ நமக்கெல்லாம் ஒரு பேர்னால் நம்ம அப்பா அம்மா வைக்கணும் இல்லாட்டினா நமக்கு சொந்த பந்தங்கள் வைக்கணும் திருநாவுக்கரசர் அப்படிங்கிற பேரை யார் வச்சது ஷாட்சாத் அந்த ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் இந்த பேரை வச்ச பிறகு தான் சிவபக்தியின் மேன்மையை பரப்புவதற்காக பல இடங்களுக்கும் யாத்திரை போக ஆரம்பித்தார் திருநாவுக்கரசர் என்னடா நமக்கு இருந்த ஒரு வயிற்று வலி போயாச்சு சமண மதத்தை தழுவிண்டிருந்தோம் சைவத்துக்கு மாறணும் வலி போயாச்சுன்னா சிவனுடைய பெருமையை நம்ம பல இடத்துக்கும் சொல்லணும்னு நினைக்கிறார் சமணர்களுக்கு கோபம் வருகிறது வராதா பின்ன என்னடா இதனால் வரை கிட்ட இருந்துட்டு இந்த வலி போன பிறகு சைவ மதத்தை தழுவுகிறாரேன்னு கோபம் வந்து இவருக்கு ஏதான ஒரு துன்பத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வடுத்தடுத்து துன்பத்தை கொடுக்கிறார்கள் அடுத்தடுத்து துன்பத்தை கொடுக்கிறார்கள் என்ன துன்பம் தெரியுமா சுண்ணாம்பு காளவாய் ஒரு சுண்ணாம்பு காளவாய்க்குள்ளே இவரை உள்ள வச்சு ஏழு நாட்கள் பூட்டிடுறாங்க திறக்கவே இல்லை ஏழு நாள் வரைக்கும் திறக்கலை அதாவது ஒரு சுண்ணாம்பு அப்படிங்கிறது சூடான விஷயம் சுண்ணாம்பு காலவாயினா தகிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இருந்தால் எப்படியும் இவன் காலி ஆகிடுவான் செத்துருவான் அப்படின்னு உள்ளே வைக்கிறாங்க ஏழு நாள் கழித்து அந்த பூட்டை திறந்து பார்க்குறாங்க ஒருவேளை பிணமாகத்தான் இருப்பான்னு திறந்து பார்த்தா புத்தம்பது பொலிவோடு வெளியே வருகிறார் துருநாவுக்கரசன் இதெல்லாம் யார் பண்ணுறா அப்போது இருந்த பல்லவ மன்னன் அந்த பல்லவ மன்னன் கிட்ட போய் சமணர்கள் அத்தனை பேரும் சொல்லி சமண மதத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மன்னன் இப்படி ஒவ்வொரு துன்பங்களையும் கொடுக்கிறான் திருநாவுக்கரசருக்கு இந்த காலவை ஒன்றும் பண்ணலையே அடுத்து ஒன்று பண்ணுவோன்னு ஒரு பால் சோறு ஒரு பால் சோற்றில் விஷத்தை கலந்து கொடுக்குறாங்க அந்த விஷம் இருந்துமே நமச்சிவாய நமச்சிவாய என்கிற நாமத்தை சொல்லி அந்த பால் சோற்றை சாப்பிடுகிற போது என்ன தெரியறது வரைக்கு விஷம் முறிஞ்சு போச்சு பால் சோறு மட்டும்தான் உள்ளே போகிறது அந்த விஷத்தை நீலகண்டனான அந்த பரமேஸ்வரன் எடுத்து கொண்டு விட்டான் மன்னன் பார்க்கிறான் மகேந்திர பல்லவன்னு பேர் என்னோடது சுண்ணம்பு காலவையிலேருந்தும் தப்பிச்சுட்டான் அடுத்து இந்த விஷம் கலந்த உணவிலிருந்தும் தப்பித்து விட்டான் இவன் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மத யானையை விட்டு அவனை மிதிச்சு கொல்ல வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஒரு மத யானையை ஏவராங்க இந்த திருநாவுக்கரசர் வந்து கொண்டிருக்கிறார் மத யானை எதிர்த்தாபல வருது அவரை கொல்ல போகிறது என்று அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிற போது இந்த திருநாவுக்கரசரை மூன்று முறை வலம் வந்து அந்த மதையானை வணங்குகிறதாம் தனக்கு இப்படி யார் உத்தரவிட்டார்களோ இவனை மிதித்து கொல்லணும்னு யார் உத்தரவிட்டார்களோ அவர்கள் அனைவரையும் துவம்சம் செய்கிறது அந்த மதயானை பிரகலாதன் கதை திருநாவுக்கரசர் கதை எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான் நாம் எந்த பக்தி கொண்டிருக்கிறோமோ அந்த பக்தியில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே இது போன்ற லீலைகள் விளையாடல்கள் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான் இறைவன் கொடுக்குறான் என்ன கொடுக்குறான் உறுதியாக பிடிச்சிக்கோ உனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று இறைவன் நமக்கு சொல்லும் விதமாக இத்தனை லீலைகள் நிகழ்ந்திருக்கின்றன மன்னன் பார்க்குறான் மகேந்திரவர்ம பல்லவன் சரி இவனை எப்படியான கதையை முடிக்கணும் இவன் கதையை முடிக்கணும்னா அடுத்து ஒரே ஒரு வழிதான் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திருநாவுக்கரசரை ஒரு கல்லோடு சேர்த்து கட்டி ஒரு கயிற்றினால் கட்டி இந்த கல் என்ன பண்ணுறாங்க கல்லும் இந்த திருநாவுக்கரசரும் சேர்த்து ஒரே கய்த்தலை கட்டுறாங்க கொண்டு போய் கடல் நடுப்புற போடுறாங்க ஒரு கல்லை கட்டி போட்டால் என்ன ஆகும் கீழே போடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கல்லோடு கட்டியிருக்கிற இந்த திருநாவுக்கரசரும் இறந்து விடுவார் என்று செய்கிறார்கள் என்ன ஆனார் திங்கட்கிழமை நிகழ்ச்சியில் தரிசிக்க தயாராகுங்கள் நன்றி வணக்கம்